உத்திகளை பதிய வைப்பதே இந்த குறும்படத்தின் குறிக்கோள். அரேபிய தீபகற்பம். உலகின் மையப்பகுதியில் அமைந்துள்ளதுதான் அரேபிய தீபகற்பம். அரேபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடல், கிழக்கே பாரசீக வளைகுடா, தெற்கே அரபிக்கடல், வடக்கே சிரியாவும் ஈராக்கின் சில பகுதிகளும் எல்லைகளாய் உள்ளன. இந்த மணற்பாலைவனங்கள் தான் அக்காலத்தில் அந்நியர் தமது ஆதிக்கத்தை அரேபிய தீபகற்பத்தில் செலுத்த முடியாமல் போனதற்கு பேரிடராகவும் பெருங்காரணமாகவும் அமைந்தது. அந்த நாட்களில் அரபு தீபகற்பத்திற்கு மிக அருகில் ஆட்சி செய்த வல்லாதிக்க ரோம பேரரசாம் பைசாண்டிய பேரரசும் பாரசீகமும் அரேபியாவை நெருங்கி ஆதிக்கம் செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கை அமைப்பே காரணம். அரேபிய பாலைவனங்களிலும் மலைகளிலும் வாழும் மக்கள் எப்போதுமே ஒரு முரட்டு சுபாவம் உடையவர்களாக சுதந்திர பிரியர்களாக இருந்தார்கள். அவர்களை அடக்குவது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அன்றைய அரேபியாவின் கடற்கரை ஓரத்தில் மக்கா என்றும் யாத்ரீப் என்றும் இரண்டு சிறிய நகரங்கள் இருந்தன. மற்றவையெல்லாம் சிறு சிறு பாலைவன கிராமங்கள். அங்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் பதாவின் பழங்குடியின மக்களாக பாலைவனத்தில் வாழ்பவர்களாக இருந்தார்கள். வெப்பம் நிறைந்த பாலைப்பரப்பில் வாழ்ந்ததாலோ என்னமோ அவர்களுக்கு மானம் ரோஷம் போன்ற உணர்ச்சிகள் மிகுதியாகவே இருந்தன. சொல் தாளா தன்மானம் அவர்களின் உடன் பிறந்த தன்மானம். இதனால் அடிக்கடி மோதல்கள், குடுச்சண்டைகள் என எப்போதும் சமருக்கு அஞ்சாத ரௌத்ரம் அவர்களிடம் இயல்பாகவே இருந்தது. இந்த ரௌத்ரம் கூட பிறர் அவர்களை அடக்கியாள முடியாமல் போனதற்கு காரணமாக இருக்கலாம். சுதந்திரம் என்பதே உணர்ச்சி உள்ளதுதானே. வரலாற்று சிறப்புமிக்க கிபி 570 ஆண்டு தனி மனித துதி, வாரிசு அரசியல், மூட நம்பிக்கைகள் சாடிய சிந்தனையாளர், மது, தூது, காமம், வட்டி என மனிதத்திற்கு எதிரான சமூக அநீதிகளை தகர்த்தெறிந்த மாவீரர், உலக வரலாற்றில் பெண்ணியத்தை பேசிய பேருண்மையாளர், மனிதத்தை மேன்மைப்படுத்திய மாண்பாளர், உலகின் புரட்சியாளர்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளிய புரட்சியாளர், குர்ஆன், ஈமான், இறை நம்பிக்கை, மறை நம்பிக்கை இரண்டையுமே கேடயமாக்கி உம்மத்தே நபி எனும் தமது சந்ததியை வழிநடத்திய கண்ணியர், வெறும் 23 ஆண்டுகளில் உலகையே ஆட்கொள்ளும் கருத்து புரட்சிக்கு வழிவகுத்த மேன்மையாளர், இஸ்லாம் எனும் இனிய வாழ்க்கை நெறியை அகிலத்திற்கு மறு அறிமுகம் செய்து வைத்த மாநபி பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 பிறக்கிறார்கள். நபி பெருமானார் அவர்களுக்கு கிபி 610 40 வயதில் நபித்துவம் கிடைக்கிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க பெற்று 12 ஆண்டு காலம் எண்ணற்ற துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து இறைவனியாம் இஸ்லாமை பிரச்சாரம் செய்து வந்தார்கள். கிபி 622 மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து யாத்ரி நகருக்கு வருகிறார்கள். கிபி 622 ஹிஜ்ரி 1 ரபியுல் அவ்வல் பிறை 12 செப்டம்பர் மாதம் 27 நாள் வெள்ளிக்கிழமை நபி அவர்கள் அந்த நகருக்கு வருகை தந்ததனால் யாத்ரீப் என்ற அந்த நகரை மக்கள் மதீனத்து நபி என்று அழைத்தார்கள். பிறகு இந்நகரம் மதீனா எனும் பெயரில் இன்றளவும் அழைக்கப்படுகிறது. சிறப்புமிக்க மதீனா நகரில் முதன் முதலாக பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசல் தான் அல் மஸ்ஜித் அன்னபவி, அதாவது நபி அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது. அந்த புனித பள்ளிவாசலில் வைத்துத்தான் பல வல்லரசுகளை வீழ்த்தி உலகையே தன் கைவசம் கொண்டு வந்த வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமிய ஆட்சியை முதன் முதலாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுவினார்கள். அந்த மதீனத்து நபவி